இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேர். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசு தாமே உங்களை சகலவித சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இன்றைய தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 40:5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கின்றது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாதது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நிமித்தம் செய்து வைத்திருக்கிறதான யோசனைகள் அநேகமாயிருக்கின்றது. அவர் உன் வாழ்க்கையிலே செய்ததான அதிசயங்கள் ஒருவராலும் கிரகித்து பார்க்க முடியாது. எனவே இப்பொழுது காணப்படுகிறதான இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ கலங்கி நிற்காதே. காணக்கூடாத எத்தனையோ சத்துருக்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்தகாரத்தின் கிரியைகள் உனக்கு விரோதமாக எத்தனையோ போராடி கொண்டிருந்த போதிலும் என் தேவனோ உன்னோடு இருந்து அவைகளை நிர்மூலப்படுத்தி காணக்கூடாத சகல கிருமி நாசங்களில் இருந்தும் உன்னை விடுவித்தோ உனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். ஆனபடியால் இன்று நீ காண்கிறதான சத்துருக்களை கண்டு மனமுடைந்து போகாதே. இப்பொழுதும் இருக்கின்றதானே இந்த பிரச்சனையிலும் அதிசய வண்ணமாக என் தேவன் தாமே உனக்கு ஏற்ற சகாயத்தை செய்த உன்னை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நீயோ அவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திரு. என் தேவன் தாமே உனக்கு வேண்டிய நல் ஜெயத்தை தந்து உன்னை நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்கள் நிமித்தம் நீர் செய்து வைத்திருக்கிறதான யோசனைகள் அனைத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன், எங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் எங்கள் நடுவில் வெளிப்படும் மட்டும் எங்களுக்கு வேண்டியதான சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் தருவீராக. உம்முடைய கிரியையினால் உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and do wonders in your life.